ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீமே ஓஷினோக்கோ சீசன் டூ எபிசோட் செவனை தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட பத்தி நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த எபிசோட் முழுக்க முழுக்க காணவ பத்தியும் அரிமாவை பத்தியும் தான் இருக்க போது அப்புறம் நீங்க வந்து என் கிட்ட சொல்லக்கூடாதுல்ல அதனாலேயே நான் இப்போ சொல்லிட்டேன் ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் அனிமே இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் எப்பிகோட ஸ்டார்டிங்லயே காணவ தான் காட்டுறாங்க காணாவும் அங்கே ஆக்டிங் பண்ணிருக்கா அவன் முன்னாடி இருக்கிறேன் அந்த ஆக்டர் வந்து கொஞ்சம் டைமிங்கை மிஸ் பண்ணுவானா அதையும் காணா அப்படியே மேட்ச் பண்ணிடுறா இதை பார்க்குற அந்த ஆக்டர் ரொம்ப ஷாக் ஆகிறான் இவளுக்கு உண்மையிலேயே நிறையவே டேலண்ட் இருக்கு அதாவது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவளால் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்க முடியுது அங்கே கெண்டேச்சியும் ரொம்ப ஷாக் ஆகிறாரு ஏன்னா இவளோட ஆக்டிங் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கு அவளோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு இந்த சைடு அங்கே ஒர்க் பண்ண ஆக்டர் வேற யாருமே இல்லை அங்கே சாக்கோயா தான் அங்கே நடிச்சுன்னு இருக்கான் வந்து எதிர்பார்க்கல நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலேயே இவ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா இப்போ ஃபைனலி ஆக்காவோட என்ட்ரியும் நடக்குது அங்கே அவனும் கேட்குறான் ஆமா நீ வந்து யாரு நானா நான் பிரின்சஸோட ரைட் அண்ட் மேன்

இருக்க ஒரு ஒருத்தவங்களும் வேற லெவல பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஹபிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஃபைனலி இதே மாதிரி அவங்களோட ஏரியாக்கு வராங்க இந்த சைடு காணாவும் அங்கே ஓடி வரா ஐயோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் அதனால நான் எங்கே இருக்குன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நானே பிரின்சஸ் சாயாவை தோக்கடிக்கிறேன் எங்கே இருக்கீங்க பிரின்சஸ் சாயா உங்களை நான் தோக்கடிக்க வந்திருக்கேன் காட்டுங்க அங்கே டிலீண்ட்டு அவங்களும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பரவாயில்ல நான் எதிர்பார்த்த மாதிரியே இவளோட ஆக்டிங் ரொம்ப இதுவாக தான் இருக்கு ஆனால் நான் வந்து யோசிக்கிறேன் இவ எதுனால இப்படி பயங்கரமா ஆக்டிங் பண்றா அங்க அரிமாவும் யோசிக்கிறான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன்னால தான் நான் வந்து இங்க இருக்கேன் ஏன்னா சில பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது அதை என்னால சரியா ஞாபகப்படுத்த முடியல நான் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் தினம் பாஸ்டுக்கு போகுது நம்ம அரிமா சின்ன பொண்ணா இருக்கும் போது காட்டுறாங்க காணா நினைச்ச எல்லா பிளேவையும் பார்த்திருக்கா கானானா நம்ம அரிமாவுக்கு அவ்வளவு பிடிக்கும் அம்மா அதை ரிவீன் பண்ணுங்க நான் பார்க்கணும் அதை இவள்தானே அந்த ஜீனியஸ் ஆன சைல்டு ஆக்டர் கானா இவளால பத்து செகண்ட்ல சீக்கிரமாவே அழுவ முடியும் அதே மாதிரி இவளோட ஆக்டிங் அது வந்து அற்புதமா இருக்கு எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ நீ கானாவோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்க உங்கள் அரிமாவோட அப்பாவும் சொல்கிறாரு அப்போனா என்ன நீ வந்து ட்ரை பண்ணால ஆக்டிங்கை இல்லை எனக்கு வந்து அவளுக்கும் எதுவும் பண்ண தெரியாது அதுக்கும் மேலே நான் ரொம்ப ஷை டைப்பு நான் பயந்து போன பூனை மாதிரி ஒரு மாதிரி பயப்படுவேன் இல்லை அரிமா நீ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும் அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் உன்னாலேயும் அந்த மாதிரி மாற முடியும் அப்புறம் உன்னால் காணா கூட பேச முடியும் காணா கூட ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியும் ஓ அப்போனா காணா கூட என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னா தான் காணா கூட பேச முடியும்ல இதனாலயே அவங்க ஆக்டராகவும் மாத்துறாங்க நிறைய விஷயத்த காணக்காக இவன் வந்து பண்றா நிறைய விஷயத்த கத்துக்கிறது விருப்பமே இல்லைனாலும் அதை வந்து எப்படியாச்சும் கத்துக்கணும் அப்படின்னு பாக்குறா காணாம இருக்கணும் சொல்லி அவளோட ஆடிஷனை நிறையவே பாக்குறா அங்க நிறையவே நோட்ஸ் எடுக்கிறா என்னென்ன தப்பு பண்றா எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிக்கிறா ஏன் முடிய கூட அதே ஸ்டைல வெட்டிக்கிறா ஃபைனலி அந்த நாளும் அது அந்த நாள் தான் ஆடிஷனும் நடக்குது அங்க ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு அவ பட்டன் அமுக்க ட்ரை பண்றா இந்த அளவு அவளால் அமுக்கவே முடியல ஒரு பர்சனும் வந்து அமைக்க விடுறான் என்ன காணா நீங்க வந்து நர்வஸா இருக்கீங்க போல நர்வஸா இருக்க தேவை ஆல்ரெடி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணியாச்சு ஆனா அப்புறம் திடீர்ட்டு அங்க காணாவே வரலா இதை பார்த்தா அவன் பயந்தாச்சுன்னு ஓடுறான் அங்க காணாவை பார்த்தோன்னே இவளும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடறான் நான் வந்து எதிர்பார்க்கல நான் வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா ஆனா அந்த பர்சன் அந்த ஸ்டேஞ்சான பர்சன் வந்து ஏதோ ஒன்ற சொன்னான் அதாவது இந்த ரோலை வந்து ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்களா அது என்ன உண்மையா உண்மை இல்லை தானே நான் எப்பயுமே ஆக்டிங் பேஸ் பண்ணி தான் ரோல்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க யார் பெஸ்ட் ஆக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல ரோலே கிடைக்கும் அது தானே இல்ல நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லவா எப்பயுமே இது வந்து இப்படியே நடக்காது சில விஷயம் இருக்கு இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுவாங்க அது படி நான் தான் அங்கே நடிக்க போகிறேன் அப்போனா என்ன சொல்றீங்க இந்த ஆக்டிங் இந்த செலெக்ஷன் இதெல்லாம் சும்மாவா உனக்கு ஏன் இது புரிய மாத்து அவங்களை பொறுத்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதாவது அவங்களுக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்க இந்த போதும் என்னோட ஆக்டிங் வந்து நேச்சுரலாக இருக்கோ இல்லை எப்படி இருக்கோ நான் வந்து ஒரு ஃபேமஸான சைல்டு ஆக்டராக இருக்கேன்னா ஸோ அதனாலேயே என்ன எத்துக்கிறாங்க உங்களுக்கு ஆக்டிங் எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாகவே இல்லை உங்களுக்கு ஆக்டிங்கை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை நீ வந்து என்ன சொல்ற எல்லாமே பொய் தானே நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ற ஏதோ என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி பேச எனக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது அதனால மரியாதையே போய்டு ஏன் பின்னாடி வராத வெளிலயே அவள் அதே விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கா எதுக்கு காணா அப்படி சொன்னா அந்த விஷயம் புரியாதனால எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாள் அதுல வந்து எதாச்சும் நாலேஜ் கிடைக்குமானு நான் ஃபைனலி நிறைய விஷயத்த படிச்சோம் இன்டர்நெட்ல பார்த்தோம் அவளுக்கு நிறைய விஷயம் புரியுது ஆனாக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அதாவது என்னன்னா அவளோட தேவை அது வந்து கம்மியாவது என்னதான் அவள் பாப்புலரா இருந்தாலும் நிறையவே காசு சம்பாதிச்சிருந்தாலும் இப்ப அவளுக்கும் அவள ஆக்டிங்க்கு யாருமே எத்துக்கிறது இல்லை இதனால அவ பயந்து போனா நான் ஒரு இன்டர்வியூலயோ சொல்லிருப்பா நான் ஒரு ஷைனிங் ஸ்டாரா மாணும்னு ஆனா அப்படி நந்து தான் கேட்டா அப்படி இல்ல ஏன்னா காணா அவளோட லைஃப் நோக்கி ஓட ஆரம்பிச்சா அவளுக்கு கிடைக்கிற எல்லா ஜாபுமே அவ பண்ணா அதுக்கப்புறம் ஆக்டிங் குள்ள வந்தா அவ எல்லாருக்கு ஏத்த மாதிரியோ நடிக்க ஆரம்பிச்சா இப்ப ஆப்போசிட்ல சரியா நடிக்கலன்னா அதுக்கேத்த மாதிரி இவ பெர்ஃபார்ம் பண்ணுவா அந்த ஆக்டிங்க மேட்ச் பண்ணி அந்த கேவலமான ஆக்டிங்கையும் தரமா மாத்திரா ஆனா எனக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பண்ற காணாவ பிடிக்கவே இல்ல எனக்கு பாலைய காணாவதான் பிடிக்கும் அவ ரொம்ப கூலா இருப்பா செல்பிஷாவும் இருப்பா இந்த ஆக்டிங் தான் ரொம்ப நேச்சுரலாவும் சூப்பராகவும் இருக்கும் ஆனா இப்ப ஒரு

பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது அதை பார்த்தோன்னே அவளோட ஆக்டிங்கும் அப்படியே நிக்குது ஏன்னா அவளோட பாஸ்ட்ல அவ ஹீரோய்க்கா நினச்சிருப்பா ஆனா அந்த விஷயம் தான் யாருக்குமே பிடிக்காம இருந்தது அதெல்லாம் ஞாபகம் வரும்போது இவ இன்னும் மோசோகம் ஆகுறா அங்க அரிமாக்கும் புரியல ஆமா இவ சடனா இவளுக்கு என்ன ஆச்சு அங்க டேரக்டரும் இதை பத்தி தான் யோசனை இருக்காரு ஆனா நீ வந்து என்ன பண்ணிருக்க அதாவது அரிமாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது இப்ப நீ பண்ண விஷயத்தினால ஸ்பாட்லைட்டு அவளுக்கு தான் மொத்தமா போயிருக்கு கானாக்கும் அதே விஷயம் தான் தோணுது அதாவது காணா இவ வழியா அரிமாவை பாப்புலரா மாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றா சோ அதனால

எனக்கு புரியல ஏன்னா அவளோட ஆக்டிங்னால நல்ல மத்தவங்களோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது ஆனா அத பத்தி அவளுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல இதுவே அவ மேல போக்கஸ் பண்ணா எல்லாரோட ஸ்பாட் லைட்டுமே அவ மேலதான் இருக்கும் அது அவளுக்கே தெரியல சொல்ல ஹரிமா நீ வந்து அவளை தோக்கடிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த பண்ணனும் கண்டிப்பா நான் வந்து அவளை ஜெயிக்கணும் அதாவது இந்த மாதிரி நான் ஜெயிக்க விரும்பல அப்புறம் என்ன வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தோக்கடிக்கலாம் இப்படி உங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு அந்த டோக்கியோ பிளேடோட பிளேவும் அவங்களோட பேக் ஸ்டோரியை பத்தியும் போயின்னு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்கும் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி அவங்களோட பிளேவும் பேக் ஸ்டோரியை பத்தியும் தான் சொல்லியிருப்பாங்க சரி ஏதோ ஒன்று நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா